வந்து மைக்ரோஸ்கோப் வந்து மெக்கானிக் டி 750 வந்து டிசைன் பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ண போகிறீங்களா? இது வந்து புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இதில் என்ன புது அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, சி டைப் கொடுத்துருக்காங்க, சி டைப் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டிங்காக. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் புது வித்தியாசம் கொண்டு வந்துருக்காங்க. எல்லாம் மெக்கானிக் லீவ் அந்த மாதிரி புதுசாக வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் சி டைப் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து ஒரே சிங்கிள் பட்டனில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை நம்மளுக்கு. இந்த சி டைப் எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஃபுல் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ஒரு லைட்டுக்காக தான் வச்சுருக்கோம். நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ளக் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வச்சுக்கலாம், இல்லை இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் ஃப்ளக் வச்சுக்கலாம். எது ஓட்டமாக இருக்கோ அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் ஃபுல் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, கீழே விடாத இருந்த மாதிரி தான் போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கேமரா ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, லென்ஸ் கொடுத்துருப்பாங்க, NC NC 2.5 சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம கேமரா மவுண்ட் பண்ணி பண்ணுறேன். கேமரா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் இருக்காங்க காட்டுறேன் அப்படின்னு. இந்த லென்ஸ் வழியாக நம்ம பார்த்துக்கலாம். இது டஸ்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ அதிகம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேமரா இல்லை, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அலன் கீலாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெண்டு செட்டு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு செட்டு எதுக்குன்னா, இங்கே எங்கே அலன் கீ தேவைப்படுதோ இதுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு மட்டும் ரெண்டு கொடுத்துருப்போம். இதை வச்சு நம்ம இதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிடுங்க. சும்மா டஸ்ட்டு போக இப்போது இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கொடுத்துருக்கோம். நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம அடிக்கடி பார்க்கறதுனால சைடில் இது தெரியாது. இந்த ஷேப் வந்து புதுசாக கொடுத்துருக்கோம். இதை நம்ம போட்டுருக்கோம்.
போர்டில் வந்து நான் மூஸ் பார்க்குறேன். வேற போர்டில் எந்த செக்ஷனில் எனக்கு மூஸ் பார்க்குறோம், லைட்டிங் லைட்டிங் செக்ஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் நல்ல வேலை சி டைப் கொடுக்கல, ஏன்னா நிறைய பேர் கிட்ட சி டைப் அடாப்டர் இருக்கும் மாதிரி சார்ஜர் இருக்கும் மாதிரி அதோட சார்ஜரும் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியே கொடுத்துருக்காங்க, அதனால் யூஎஸ்பி இருக்கிறதுனால இதிலே கனெக்ட் பண்ணிட்டு ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ண பார்க்கலாம். தனியாக கழுத்தி இதில் போட்டுட்டு தனியாக உட்காந்துருக்கேன். இந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இதிலே கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதிலே வரேங்க, குறைஞ்சிருக்கு. இங்கே கீழே பார்த்தா தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா பிரைட்னஸ் அதிகமாகுதா இன்னும் அதிகமாகுதா, அந்த மாதிரி வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நான் அது கழட்டி என்ன வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்கன்றது காட்டுறேன் பாருங்கள். இதில் என்ன வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இருந்த ஸ்கோப்பில் லைட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் தான் காட்டுறேன் பாருங்க, இதில் பார்த்தா தெரியும் இது பழைய ஸ்கோப் ஓடுது. இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த லைட்டு வித்தியாசம், லைட்டோட சைஸு எல்லாமே பெர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் இந்த லைட்டு வந்து எல்இடி லைட்டு க்ளீனாகவே தெரியும், வெள்ளை கலர் லைட் லைட்டிங் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக தெரியுது, ஆரஞ்சு கலரு கிட்ட வந்து பார்த்தா தெரியும். தெரியுதுங்களா ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி கலர் கலராக தெரியுது. இதில் வெறும் அந்த எல்லோ தெரியுதுங்களா, அதில் ஒயிட் கலர் மட்டும்தான் எரியுது. இதில் என்ன டிஃபரெண்ட்டுன்னு சொல்லணும் இங்கே பாருங்கள். இப்போ என்ன அது ஒயிட் கலர், இன்னும் பிரைட்னஸ் ஆகுது, இன்னும் பிரைட்னஸ் அதிகமாகுது, இது கம்மியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது, உங்களுக்கு தெரியாது வீடியோவில் தெரியுதா தெரியல, எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலர் இன்னும் டார்க் ஆகுது, இன்னும் டார்க் ஆகுது. இல்லை இல்லை முடியல தெரியலான்னு தெரியல, ஒயிட்லேருந்து எல்லோ மாறிடுச்சு திருப்பி எல்லோ. உங்களுக்கு வீடியோவில் வெள்ளை மாதிரி தான் தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஃபீல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் எல்லோ கலருக்கும் இந்த எல்லோ தெரியுதா, எப்பயாவது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் எல்லோ கலர். ஒயிட் மாதிரியே தெரியல, இப்போ ஒயிட் நான் மாற்றுறேன் பாருங்கள், தெரியல ஒயிட்டு எல்லோ பிரைட்னஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாட்டி விட்டுட்டேன் ஸ்கோப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஹைட்டு, நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் மட்டும் மாற்றி மாற்றிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட.